ஹாய் விவாஸ், இன்னைக்கு அக்டோபர் 21 காட்சிக்கிண வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து நவீன், காவியா, வெனிலா இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ வெனிலா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால காலேஜுக்கோ சிவானந்த சாருக்கோ சாரதா மேம்க்கு எந்த இதுவும் வந்துடக்கூடாது. மீனாட்சி மேடம் வந்து எல்லாரும் இருக்கும்போதே வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பதில் கொடுக்கணும், மற்றபடி வேற யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நவீனும் காவியாவும் கிண்டல் பண்றாங்க. என்னவா இருந்தாலும் அது அவள் வீடில் அவங்க அத்தில், அதனால அவளே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போனே வெனிலா சொல்கிறாங்க, ஆமாம்ல, நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் அதை கூட யோசிக்கவே இல்லை, எப்படியா இருந்தாலும் மீனாட்சி மேடம் எனக்கு அத்தை தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கும்போதே மாதவன் கால் பண்ணி குழந்தைய பார்க்க வரலையான்னு கேட்குறாரு. அப்போனே வெனிலா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்பா இருப்பாங்கள்ல, அதனால தான் நான் வரல அப்படின்னோடனே, நீ கிளம்பி வா, அவரை வந்து இந்த மாதிரி காசு கேட்ட கவுண்டருக்கு அனுப்பிட்டு எதனாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெனிலா வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது வரதன் அங்கே லைனில் நின்று காசு கட்ட நின்றுட்டு இருக்கிறாரு. எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது மாதவன் கால் பண்ணி கேட்குறாங்க. அப்போ மாதவன் என்ன சொல்கிறாருன்னா, நானே வெளியில் போயிருக்கேன்னு சொல்லி தான் அவரை காசு கட்ட அனுப்பியிருக்கேன், அதனால நீ எப்படின்னாச்சும் உள்ளே வந்துடு அப்படின்னோடனே அங்கே கூட்டமாக நிறைய பேர் வர்றாங்க. அவங்க கூட சேர்ந்து வெனிலாவும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் குழந்தைய உட்காந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வரதன் அங்கே காசெல்லாம் கட்டி முடிச்சிடுறாரு. அப்போனே வெனிலா கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ கிளம்படி அவர் வந்துட போகிறாரு அப்படின்னு. மாதவனை வெளியில் நின்று பார்க்க சொல்கிறாங்க. இப்போ மாதவன் கோபமாக வருது, என் செல்லத்தை பக்கத்திலே நின்று ரசிக்கலான்னு பார்த்தா இந்த கிழவி நம்மளை வெளியில் விரட்டி விடுதுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போய் அங்கே நின்று பார்க்குறாரு. அப்போ அங்கேருந்து வரதன் வந்தோடனே இங்கே சொல்கிறாரு, இந்த மாதிரி மாமா வர்றாரு, நீங்கள் போய் பேச்சு கொடுத்துட்டே இருங்க அத்தை, நான் இவளை அனுப்பி விட்டுறதேன்னு சொல்லி. அப்புறமா அவங்க அம்மா போய் பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. வெனிலாவை பின்னாடி வெளியே அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ வெனிலா மறுபடியும் அதே காஃபி ஷாப்புக்கு வந்து இவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க குழந்தைய பற்றி. அப்போ வெனிலா வந்து ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் இவங்க குழம்பிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணால் அங்கே மாட்டிக்குவோம் அப்படின்னு. இங்கே வெனிலாவோட ஃபோன் ரிங் ஆகுது. அப்போ மாதவன் தான் அதை போய் எடுக்கிறாரு. அதில் சூர்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வருது. உடனே அவர் மாதவனுக்கு சமக்கவும் வருது, இது நர்ஸு வச்சுட்டு போயிட்டாங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறதுன்னு சொல்லி வெளியில் போய் கொடுக்கும்போது நவீன் வந்து ஃபோனை வாங்கிட்டு போயிடுறாரு. இங்கே வீட்டில் என்னாகுதுன்னா, மீனாட்சியும் விஸ்வாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ புவனை வர ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்கின விஷயத்தெல்லாம் சொன்னோடனே சம கோபத்தில் இருக்காங்க. அது எப்படி, முதல்ல உண்மையை சொல்லுங்கள், நீ எனக்கு வர அடிவேரே கலக்குது, அவள் எப்படி இப்படி சொல்லியிருப்பா அப்படின்னோடனே வெண்ணில் அங்கே என்ட்ரு ஆகுறாங்க. அவள் எப்படி சொல்லியிருப்பா, நான் சொல்ல வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மீனாட்சி அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோடு இன்னையோட எபிசோட் என் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா கிட்ட வந்து மீனாட்சி சொல்கிறாங்க, அது இருக்கட்டும், நீ என்னை இந்த ஆதாரத்தெல்லாம் காட்டி நீ என்னை வந்து உள்ளே தள்ளுறது அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், நீ என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி படிக்க வந்த இடத்துல ப்ரொஃபஸரை லவ் பண்ணிட்டு தெரியறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், படிக்க வந்த இடத்துல பாடம் படிக்காமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே சூர்யா அங்கே என்ட்ராகிறாரு. கை தட்டிட்டு உள்ளே என்ட்ராகிறாரு. ஷபாஸ் பெரியம்மா அப்படின்னு. இப்போ வெண்ணிலா வந்து சூர்யா கிட்டே கேட்குறாங்க, சார் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் வர வேண்டிய நேரத்தில் தான் கரெக்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு தான் அந்த ப்ரோமோ எபிசோட் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.